எல்லாருக்கும் வணக்கம். மகாபாரதத்தோட கடந்த பகுதியில் கண்வர் வந்து பேசினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, செருக்கால் அழிஞ்சு போன கருடனை பற்றியும் கருடனோட செருக்கை எப்படி மகாவிஷ்ணு அழித்தார் அப்படிங்கிற கதையை சொல்கிறார். அதை சொல்லிவிட்டு நீ உன்னுடைய ஆணவத்தை கைவிடுன்னு சொல்லி துரியோதனன்ட்ட வேண்டார். துரியோதனை அதெல்லாம் கேட்குறதா இல்லை. அதுக்கு பிறகு காலவர் விஸ்வாமித்திரர் கதையை நாரதர் சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்படி நாரதர் சொல்லும்போது உண்மையில் காலவருடைய வரலாறு, விஸ்வாமித்திரர் அவர்களுக்கு இடையில் என்ன நடந்ததுங்கிறத சொல்கிறார். இந்த விஸ்வாமித்திரர் உண்மையிலே சத்திரிய குலத்தில் பிறந்த ஒருத்தர். அவர் வந்து, நான் வந்து அந்தணன் ஆகணும், நான் வந்து ஒரு தபஸ்வி ஆகணும் அப்படின்னு சொல்லி தன் போக்கில் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கார். இப்படி அவர் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது விஸ்வாமித்திரர் சோதிக்கிறதுக்காக யமதர்மராஜன் வந்து வசிஷ்டர் மாதிரி உருவம் எடுத்துக்கிட்டு வாராம். வசிஷ்டர் வந்து ஒரு அந்தணர், ஒரு சிறப்புமிக்க அந்தணர். அவரோட உருவம் எடுத்துக்கிட்டு விஸ்வாமித்திரர்கிட்ட வாரான். இப்படி விஸ்வாமித்திரர்கிட்ட வந்ததும் விஸ்வாமித்திரர் உண்மையிலே அந்தணர்களை உபசரிக்கிற குணம் இருந்தவர் தான். அவர் எந்திரிச்சு இந்த வசிஷ்டர் உருவத்தில் இருந்த யமதர்மனுக்கு உணவு தயார் பண்ணுறார். இப்படி அவர் உணவு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் வேற ஒரு சில சன்னியாசிகள், வேற ஒரு சில தபஸ்விகள் உணவு எடுத்துக்கிட்டு வந்து இந்த வசிஷ்டர் உருவத்தில் இருந்த யமதர்மராஜனுக்கு கொடுக்குறாங்க. இப்படி கொடுத்து அவரும் வந்து சாப்பிட்டு முடிக்கிறார். அதுக்கு பிறகு விஸ்வாமித்திரர் தன்னுடைய உணவை எடுத்துக்கிட்டு, தான் தயாரித்த உணவை எடுத்துக்கிட்டு வரார். உணவை எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்க வந்ததும் யமதர்மராஜன் சொல்கிறான், நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன், எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு, நீ எவ்வளோ லேட்டாக சாப்பாடு கொண்டு வர, இந்த சாப்பாட்டை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக வெளியில் கிளம்பி போயிடறான். இப்படி வெளியில் கிளம்பி போனதும் அவருக்காக இந்த உணவை அவர்கிட்ட கொடுத்தே தீருவேன்னு சொல்லி விஸ்வாமித்திரர் காத்திருக்கிறார். விஸ்வாமித்திரர் ஒத்த காலில் அந்த உணவை வச்சுக்கிட்டே தவம் பண்ண ஆரம்பிக்கிறார். இப்படி ஒத்த காலில் அந்த உணவை வச்சுக்கிட்டே தவம் பண்ணிக்கிட்டே இருக்கார். இப்படி அவருடைய நிலையை பார்த்து காலவர் அப்படிங்கிற ஒரு சீடன், அந்த சீடன் வந்து விஸ்வாமித்திரருக்கு தேவையான சேவைகள் எல்லாம் வந்து செய்ய ஆரம்பிக்கிறான். இப்படி சேவைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் விஸ்வாமித்திரரோட தவமும் வந்து நிறைவேறுது. தவம் நிறைவேறின பிறகு ரெண்டாவது முறையாக அந்த தர்மராஜன், யம தர்மராஜன் வசிஷ்டர் உருவம் எடுத்து வாரான். வந்து உன்னுடைய தவம் வந்து நிறைவேறிடுச்சு, நீ வந்து சிறப்பான ஒரு மனுஷன் ஆகிட்ட, சத்திரியன் அப்படிங்கிற நிலையிலிருந்து நீ இனிமேல் அந்தணன் அப்படிங்கிற நிலைக்கு உயர்ந்து போகிற, அந்த வாக்கை வந்து நான் உனக்கு தாரேன், அந்த வரத்தை உனக்கு தாரேன் அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்துட்டு அவருடைய உணவையும் சாப்பிட்டுட்டு போகிறான். உண்மையிலே விஸ்வாமித்திரர் சத்திரிய குலத்தில் உள்ளவர். அவருக்கு ரொம்ப நாளாக வந்து ஆசை இருந்தது தான் எப்படியாவது அந்தணன் ஆகணும் அப்படின்னு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் இடையில வந்து சண்டை நடக்கும். புராணங்களில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா விஸ்வாமித்திரரும் வசிஷ்டரும் வந்து எப்போவுமே ஒரு பகையாளிகளாக தான் வந்து காட்டப்பட்டிருப்பாங்க. இவர் சொல்கிறது அவருக்கு பிடிக்காது, அவர் சொல்கிறது இவருக்கு பிடிக்காது. அப்படி ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு மோதல் நடக்கும்போது விஸ்வாமித்திரர்கிட்ட நிறைய ஆயுதங்கள்லாம் இருக்கும், நிறைய அஸ்திரங்கள்லாம் இருக்கும். ஆனால் வசிஷ்டர்கிட்ட அவர் தோற்று போயிடுவார். அப்படி தோத்தா பிறகு நான் எப்படி வசிஷ்டர்கிட்ட தோத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தவம் பண்ணி சிவபெருமான் நோக்கி தவம் இருக்கார். சிவபெருமான் வந்ததும் சிவபெருமான்கிட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆயுத அறிவியலும் எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி எல்லா ஆயுதங்களை பற்றியும் கற்றுத்தர சொல்கிறார். சிவபெருமானும் எல்லா ஆயுதங்களையும் விஸ்வாமித்திரர் கற்றுத்தர்றார். இப்படி கற்று தந்த பிறகு திரும்ப போய் விஸ்வாமித்திரர் வசிஷ்டர்கிட்ட போய் சண்டைக்கு போகிறார். அப்பவும் வந்து வசிஷ்டர் இவருடைய ஆயுதங்கள் எல்லாத்தையும் வந்து நிலைகொலைய வச்சுட்டு இவருடைய ஆயுதங்கள் எல்லாத்தையும் ஃபெயில் ஆக்கிட்டு வசிஷ்டர் வந்து ஜெயிக்கிறார் அந்த மோதலில். அதுக்கு பிறகு தான் விஸ்வாமித்திரருக்கு ஒன்று தெரியுது, அப்போ சத்திரியனோட சக்தி வந்து என்னைக்கு இருந்தாலும் அந்தனனுடைய சக்திகிட்ட தோற்று போகக்கூடியது தான், வாளால் ஜெயிக்க முடியாததை பேனாவால் ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிறார். இப்படி புரிஞ்சுக்கிட்ட பிறகு நானும் அப்போ வந்து சத்திரியனாக இருக்கக்கூடாது, அந்தனனாக உயரணும், அதுக்கேற்ற தவம் என்ன, அதுக்கேற்ற தானம் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் செய்யணும்னு அவர் ஒத்த கால நின்று தவம் பண்ணிக்கிட்டே இருக்கார். இப்படி ஒத்த கால நின்று தவம் பண்ணிக்கிட்டே இருக்கார். அவருடைய தவம் ஒரு கட்டத்தில் பூர்த்தி ஆகும் போது பிரம்மா வந்து அவருடைய முன்னால் காட்சி அளிக்கிறார். யாருக்கு? இந்த விஸ்வாமித்திரருக்கு. காட்சி அளித்து ராஜ ரிஷியே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். ராஜ ரிஷி அப்படின்னா அரச முனி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அரச வம்சாவளியிலிருந்து, மன்னர் வம்சாவளியிலிருந்து ஒருத்தன் வந்து ரிஷி ஆகிறான் அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். ஆனால் அந்த ராஜ ரிஷி அப்படிங்கிறது என்றைக்குமே வந்து அந்தணன் அப்படிங்கிற நிலைக்கு ஒப்பானது கிடையாது. இது வேற, அது வேற தான். அந்தணன் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் மேலே தான். அப்படி பிரம்மா வந்து ராஜ ரிஷிய அப்படின்னு கூப்பிட்டதுனால மேலும் வந்து விஸ்வாமித்திரருக்கு மனசு ஒடிஞ்சு போகுது. இப்படி மனசு ஒடிஞ்சு போனதுனால எல்லா அரசாங்க பணிகளையும் தூர போட்டுட்டு காட்டுக்குள்ளே போய் தவம் பண்ணார். அப்படி தவம் பண்ணும்போது தான் ஏற்கனவே அவரை சோதிக்க வந்த யம தர்மராஜன் வந்தான். இந்த கதையெல்லாம் வந்து நடக்குது. இப்படியா சத்திரிய நிலையிலேருந்து அந்தன நிலைக்கு இந்த விஸ்வாமித்திரர் வந்து போகிறார். இப்படி போன நேரத்தில் அவர் வந்து அவருக்கு சேவை அளித்தவர் இந்த காலவர் அப்படிங்கிறவர். இந்த காலவருக்கு, நீ உன்னுடைய சேவையால் நான் பூர்த்தி அடைஞ்சிட்டேன், நீ வந்து இனிமேல் தனியாக போய் ஒரு குருவாயிக்கலாம், உனக்கு தேவையான சீடர்களை வந்து சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி வரமளிக்கிறார். அதாவது ஒரு பக்கம் இந்த விஸ்வாமித்திரர் சத்திரியனுங்க நிலையிலேருந்து அந்தணனுங்க நிலைக்கு போயிட்டார். ஆனால் அந்த இடையில, அந்த காலகட்டத்தில் அவருக்கு சேவை செஞ்சது காலவர்,
காலவருக்கு நீ சரியான சீடனா இருந்துட்ட, உனக்கு தனியா விடுதலை தரேன், நீ இனிமே போ அப்படின்னு சொல்லி விடுதலை அளிக்கிறார். இப்படி விடுதலை அளிச்சதும் இந்த காலவர் வந்து உங்களுக்கு குருதட்சணை என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். கேட்டதும் குருதட்சணையெல்லாம் ஒன்றும் வேணாம் போப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது காலவர் வந்து இல்லை நான் குருதட்சணை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும், கண்டிப்பாக கொடுத்தே தருவேன், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்குறான். இப்படி காலவரோட பிடிவாதத்தை பார்த்ததும் விஸ்வாமித்திரர் ஒரு கொடுக்க முடியாத ஒரு இதை வந்து அவங்ககிட்ட கேட்குறார். என்ன அப்படின்னா, வெள்ளையான குதிரைகள் வந்து எனக்கு வேணும், வெள்ளையான குதிரைகள் எல்லாத்துலேயும் காது வந்து மட்டும் கருப்பாக இருக்கணும். இதே மாதிரியான ஒரு விஷயத்தை ஏற்கனவே ஒருத்தர் ஒரு சீடன்ட்ட வந்து கேட்டிருப்பார். அதே மாதிரியானதை இப்போ வந்து இந்த காலவர்கிட்ட விஸ்வாமித்திரர் கேட்குறார். வெள்ளை குதிரைகள் கருப்பு காதுகளை கொண்டது 800 குதிரைகள் எனக்கு தட்சணையாக கொடு, அதுதான் குருதட்சணைன்னு சொல்லி கேட்குறார். கேட்டதும் இந்த காலவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா நம்ம ஏற்கனவே அவர் போன்னு சொல்லும்போதும் போயிருக்கணும் போல, இப்போ இப்படி கேட்டது தப்பாக போச்சு, இப்படிப்பட்ட 800 குதிரைகளை நான் எப்படி இந்த குருவுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே போகிறார். புலம்பிக்கிட்டே இருக்கார். இப்படி புலம்பிக்கிட்டே இருக்கும்போது இந்த காலவரோட நண்பன் தான் கருடன். அந்த கருடன் வந்து காலவர்கிட்ட பேசுது. பேசி என்ன என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டதும் இந்த மாதிரி அவருடைய பிரச்சனையை சொல்கிறார். சொன்ன பிறகு சரி நம்ம எல்லா பக்கமும் போய் தேடுவோம், எல்லா அரசர்கள்ட்டையும் எல்லா அந்தணர்கள்ட்டையும் யாருக்கிட்ட இந்த மாதிரியான குதிரைகள் இருக்குதோ அவர்கள்ட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி, தெற்க போவா கிழக்க போவா மேற்க போவா அப்படின்னு சொல்லி எல்லா பக்கத்துலேயும் இருக்க எல்லா ராஜ்யங்கள் என்னென்ன பிரதேசங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இந்த கருடன் காலவருக்கு விவரிக்குது. இப்படி விவரித்து சொன்ன பிறகு இந்த காலவர் சொல்கிறார், சரி கிழக்கு பக்கம் போவோம், அங்கே போய் முதல்ல தேடுவோம்னு சொல்லி காலவரை கூட்டிக்கிட்டு கருடன் கிழக்கு நோக்கி பறந்து போகிறான். இப்படி கிழக்கு நோக்கி பறந்து போகும்போது அங்கே ஒரு மலை, அங்கே ஒரு மலை மேலே சாண்டிலி அப்படிங்கிற ஒரு அந்தன பெண் வந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கா. உண்மையிலே ஆண்கள் தான் வந்து தவம் பண்ணுவாங்க. இந்த இடத்துல அந்த சாண்டிலி அப்படிங்கிறது ஒரு பெண், அந்தன வம்சாவளியில் உள்ள ஒரு பெண். அந்த பெண் வந்து காட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு தவம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவர்கள் அங்கே போய் அந்த மலையில், ஒரு மலை இருக்குது அந்த மலை மேலே தான் அந்த சாண்டிலி தவம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த மலையில் ஓய்வு எடுக்கிறாங்க, ரிஷப மலை. அந்த மலையில் ஓய்வு எடுக்கும்போது இந்த சாண்டிலி இவர்கள் ரெண்டு பேரும் தூரத்துலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இவர்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொண்டாந்து கொடுக்குறா. இப்படி சாப்பாடு செஞ்சு கொண்டாந்து கொடுத்து அவளுடைய தவத்தை திரும்ப தொடர்ந்துக்கிட்டு இருக்கா. இப்படி தொடர்ந்துக்கிட்டு இருக்கும்போது இவர்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கே ஓய்வு எடுக்கிறாங்க. ஓய்வு எடுத்துட்டு முழிச்சு பார்த்தா இந்த கருடனுக்கு ரெண்டு சிறகும் ஒடிஞ்சு கிடக்குது. இப்படி ரெண்டு சிறகும் ஒடிஞ்சு கிடந்ததும் என்னதும் தவறான எண்ணம் வந்து நினைச்சியா, நீ உன்னுடைய தவறான எண்ணத்தால் தான் இப்படி வந்து நடந்திருக்கும்னு சொல்லி காலவர் வந்து கருடன் கிட்ட கேட்குறார். கேட்டதும் கருடன் வந்து சொல்கிறான், இந்த சாண்டிலிங்கிற பெண்ணு ரொம்ப ஒரு சிறப்பான அந்தன பெண்ணாக இருக்கா, இவள் எதுக்கு இங்கே காட்டுக்குள்ளே தவம் பண்ணிக்கிட்டு இருக்கா, இவளை வந்து நம்ம இந்திர லோகத்துலேயோ இல்லை விஷ்ணுகிட்டேயோ சிவபெருமான்கிட்டேயோ சேவை செய்கிற மாதிரி வச்சா நல்லாயிருக்கும், இவளை அப்படி இங்கே வந்து தூக்கிட்டு போயிடலாமா கூட்டிகிட்டு போயிடலாமான்னு தான் நினச்சேன், அது வந்து தப்பாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த சாண்டிலியை பற்றிய நினைப்பை கருடன் வந்து சொல்கிறான். இப்படி கருடன் சொன்னது உண்மையிலே கருடன் நினச்சது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாண்டிலிங்கிற பெண் அந்தன பெண் சிறப்பான சேவை செய்கிறவளாக இருக்கா, இவள் எதுக்கு காட்டுக்குள்ளே இருக்கணும், நேராக போய் மகாவிஷ்ணுக்கே சேவை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அவளுடைய நிலையை மேலும் உயர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எண்ணம் நினச்சிருக்கான். ஆனால் அந்த எண்ணமே வந்து கெட்ட எண்ணமாக இருந்திருக்கு. அதனால் தூக்கிக்கிட்டு இருக்கும்போது அவனுடைய சிறகுகள் ரெண்டும் ஒடிஞ்சு கிடைக்குது. இப்படி ஒடிஞ்சு கிடந்ததுனால இந்த எண்ணம் தவறானதுன்னு சொல்லி எனக்கு தெரியலை, நான் உயர்வானதாக தான் நினச்சேன், இருந்தாலும் தவறாக போயிடுச்சு என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி இந்த கெட்ட எண்ணம் நினச்சிறதுக்காகவே இந்த கருடன் சாண்டிலிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். மன்னிப்பு கேட்டதும் அவளும் மன்னிக்கிறாள். அதுக்கு பிறகு கருடனோட சிறகும் சரியாகுது. தொடர்ந்து கருடனும் காலவரும் பறந்து போய் தேடுறாங்க, அதாவது குதிரைகளை தேடிக்கிட்டு அலைகிறாங்க. இப்படி குதிரைகளை தேடிக்கிட்டு அலையும் போது தற்செயலாக அங்கே விஸ்வாமித்திரர் இருக்கால வரார். வந்து காலவர்கிட்ட கேட்குறார், என்ன காலவா உன்னுடைய காலமெல்லாம் முடிஞ்சு போய்கிட்டே இருக்குதே, நீ இன்னும் குதிரைகளை கண்டுபிடிக்கலையா, எனக்கு 800 குதிரை வேணுமே, நீ எப்போ தேடி முடிக்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்படி கேட்டதும் இப்படி உன்னுடைய குரு எதிர்த்தாப்பில் வந்துட்டார், உன்னுடைய காலம் வேற முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார், நம்ம சீக்கிரமாக தேடணும் அதனால் வா சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லி கருடன் சொல்கிறான். அதுக்கு பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்து மறுபடியும் தொடர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி.